ஸ்பெயின் பயணத்தில் 3,440 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஸ்பெயினுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 9 நாட்கள் பயணத்திற்கு பிறகு மீண்டும் சென்னை திரும்பினார். முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், ஸ்பெயின் பயணம் சாதனை பயணமாக அமைந்ததாக தெரிவித்தார். ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள், இன்வெஸ்ட் ஸ்பெயின் அமைப்பாளர்கள் ஆகியோரை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்ய வருமாறு வலியுறுத்தியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்தடுத்த நாட்களில் ஸ்பெயின் நாட்டில் செயல்படும் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடனான சந்திப்பு மூலம் 3,440 கோடி ரூபாய்க்கான முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். 3,440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அபாக்லாய்டு நிறுவனம் 2,500 கோடி ரூபாய் முதலீடு, எடிபான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே இனி வெளிநாடு பயணம் இருக்கும் என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு, அது தொடர்பாக அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்குது. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்களில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷனில் சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்கள் கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்குது, அதையும் கைப்பற்றுவேன் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய், சார் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார் புது அரசியலுக்கு வந்திருக்காரு? மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு சாலையின் வழி நெடுகிலும் மேள தாளம் முழங்க திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.